ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சாப்பாட்டோட டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரசம் எடுத்துக்கலாங்களா? ரசத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து உப்பு போடக்கூடாது. உப்பு போடாமல் ரசத்தை வச்சு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா தாளித்து கொட்டிட்டு ரசம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாம் நான் ரசம் நல்லா தான் வைக்கிறேன், ஆனால் டேஸ்ட்டே இல்லை அப்படிம்பாங்க. இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் எந்த ஒரு இது தாளிக்கணும், ஒரு சட்னி இல்லை ஒரு குழம்பு இது தாளிக்கணும் அப்படின்னாலும் கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் கறி லீஃபை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, சரிங்களா? அதில் அப்படியே போட்டிங்க அப்படின்னாக்கா அதோடைய வாசனை போயிடும். அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அடுத்தது தேர்டு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, நம்ம வந்து லெமன் சாப்பாடு வந்து செய்வோம், சரிங்களா? லெமன் சாதம் செய்யும்போது அந்த லெமன் சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மிளகாய் போட்டு கடலப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்றுவோம். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம், லெமன் சாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாது. கொதிக்க விட்டாக்கா கசப்பேறிடும், டேஸ்ட் போயிடும். தேர்ட் டிப்ஸ் முடிஞ்சிங்களா? அடுத்தது வந்து ஃபோர்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, முருங்கைக்காய் குழம்பு வைப்பீங்க எல்லாருமே. மேக்ஸிமம் காய் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வெங்காயம் தக்காளி வணக்கும் போதே எல்லா காயும் போட்டு வணக்கிடுவோம். அந்த மாதிரி முருங்கைக்காயை வந்து போட்டு வணக்கக்கூடாது. நம்ம பருப்பு ஊற்றி புளி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது முருங்கைக்காயை போட்டு ஒரு 5 or 10 minutes கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இறக்கி பாருங்கள், முருங்கைக்காய் வெந்துடும். ஆனால் அந்த மாதிரி உடையாமல் சூப்பராக வரும். அடுத்தது ஃபிஃப்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, நம்ம வந்து இது மீன் குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா. மீன் குழம்புல வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து என்ன போடணும் அப்படின்னாக்கா, தனியாத்தூள் போடணும். தனி மிளகாத்தூள் தனியாத்தூளும் போட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து நார்மலாக அடைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூளோட தனியாத்தூளும் தனி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணி பாருங்கள், மீன் குழம்பு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். Thank you, friends.